இப்போ ஓமுண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு சடவுன் பட்டன், இதில் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது. சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே பேக்கப், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய டேட்டா ஏதாவது ரெகுலராக பேக்கப் எடுத்துக்கணும்னா இதை நீங்கள் ஒவ்வொரு நாள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்கும். பழைய டேட்டா ஏதாவது உங்கள் சிஸ்டத்தில் உள்ள டேட்டா வந்து பேக்கப் எடுக்கணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டோரேஜ் ஃபோல்டர் டீட்டெயில். இப்போ நம்ம வந்து சில சிஸ்டத்தில் வந்து இப்போ விண்டோஸில் வந்து கமாண்டிங் ப்ராப்ளம், அதே போல் உபுண்டுலையும் உண்டு. இப்போ வந்து நம்ம ஓஎஸ் வந்து 12.04 LTS, மெமரி வந்து 4 GB யூஸ் பண்ணோம், ப்ராசஸர் வந்து இன்டெல் 12 Core, ஓஎஸ் டைப் வந்து 32 பிட்டு, டிஸ்க்கு எத்தனை ஜிபி அப்படின்னா 120 GB ஹார்ட் டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் யூசர்ஸில் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு யூசர் ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நம்ம கொடுத்துருப்போம், அதை வந்து நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணணும்னா இதை டவுல் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைட்னஸ்ஸு, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிஸ்டம் வந்து சில நேரத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணாமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிரும், அது வந்து எவ்வளோ நேரத்தில் லாக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ 1 மினிட்டில் பண்ணோம்னா 1 மினிட்டில் போய் கிளிக் ஆகும். இல்லை நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து இந்த மாதிரியே அதாவது வந்து ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னா நெவர் கொடுத்தோம்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகாது. கீபோர்டு லேஅவுட்டு, நம்ம என்ன கீபோர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம கிளிக் பண்ணி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சப்போஸ் சில நேரத்தில் வந்து கீபோர்டு வந்து நம்மகிட்ட ஒர்க் ஆகாத பட்சத்தில் நம்ம அதை மவுஸ் வச்சு நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டு லேஅவுட்டில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் சப்போர்ட்டு, இது உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்கள் இதை இன்புட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரெசல்யூஷன் ஒரு எடுத்துக்காட்டு 10024, இந்த இதில் என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை மாற்றிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெட்ஒர்க், இப்போ நம்ம ஐபி செட் பண்ணோம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்ணோம்னா இதுக்குள்ளே பார்த்தோன்னா அப்படி இல்லாட்டி இந்த நம்ம கனெக்ஷன் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா IP25, அதில் வந்து இப்படின்னா இப்போ நெட்ஒர்க் ப்ராக்ஸி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு நம்ம சிஸ்டத்துலேருந்து வேறு ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ஐபி, அதாவது எப்படின்னா டேட்டா வந்து இப்போ அதர் சிஸ்டத்துலேருந்து நம்ம ஃபைல் ஷேரிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எந்த சிஸ்டத்தில் உள்ள ஐபி நீங்கள் ஷேரிங் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டத்தினுடைய ஐபி இதில் அடிச்சுட்டு எந்த போர்ட்டில் லாக்இன் பண்ணுவோம் அந்த போர்ட்டில் லாக்இன் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டத்தில் உள்ள ஃபைலை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காப்பி பண்ணி. டேட் அண்ட் டைம், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சில நேரத்தில் வந்து டேட்டு நம்ம நெட்டு ஒரு சில நேரத்தில் யூஸ் பண்ணாமல் இருப்போம், நெட்ஒர்க் நீங்கள் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டு வந்து நமக்கு சப்போஸ் வந்து நெட்ஒர்க்கு தேவையில்லை அப்போ நம்ம மேனுவலாக ப்ரீவியஸ் டேட்டு மாற்றணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நமக்கு தேவையான டேட்டு டைம் எல்லாம் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ என்ன இருக்குன்னா இதில் வந்து நம்ம வந்து ஆபிஸ் 2003 ஆப் வேர்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெம்பரரி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இந்த ஓஎஸ்லேயே டிஃபால்ட்டாகவே இருக்கும் இருந்தால் லிப்ரி ஆபிஸ் ரைட்டு எக்ஸல் ஃபைல் இதில் ஓப்பன் ஆகி பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து நம்ம ஃபைலில் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொன்று சாஃப்ட்வேர் சென்றது பார்த்திங்களா இதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னா இதுக்குள்ளே போய் டைப் பண்ணிக்கலாம். QT3 ஷோ ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து VLC தேவைப்படுது அப்படின்னா VLC
மீடியா பிளேயர் தேவைப்படணுன்னா நம்ம தேவை நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்று சாஃப்ட்வேர் சென்டருக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அனதர் வே வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஃபைல் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த விண்டோஸில் மாதிரி டிஇஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் வந்து எப்படின்னா டெஸ்க்டாப்பு டவுன் டாக்குமெண்ட் டவுன்லோடு இந்த மூணு ஆப்ஷன் தருது. நீங்கள் ஃபைல் வந்து மேக்ஸிமம் வந்து டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோடில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து ஓஎஸ் கரெக்ட் ஆகி போச்சுன்னா நம்ம ஓஎஸ் ரூட் யூஸரை பிரிக்கும் பார்த்திங்களா அப்போது வந்து ஹோம் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் பிரித்து அந்த ஃபைல் கூட நம்ம ஃபைல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஏதாவது வந்து ஃபைல் ஏதாவது நம்ம வந்து செக் பண்ணணும் இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் ஃபைல் இல்லாட்டி டெம்ப்ரரி நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒன்று இப்போது இப்போ சிஸ்டம் டைம் டேட்டு எதை செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போய் டேஸ்க் ஃபார்ம் இருக்கிறீங்க இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் தேடிக்கலாம். இதில் ஷோ ஆகிக்கிறோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் வந்து உபுண்டு செட்டிங்ஸ் வந்து உபுண்டில் உள்ள ஓவரால் செட்டிங்ஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.